வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/11/2022 ஐப்பசி மாதம் 16 நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புது முயற்சி இன்று எடுப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். டக்கு டக்குன்ற முடிவு எடுப்பதில் இன்று சோம்பல் இல்லாமல் பழைய பெண்டிங்கான ஃபைல்களெல்லாம் கிளியர் செய்வதற்குண்டான அமைப்பு ஏற்படும். எதையும் குழப்பிக்கொள்ளாமல் தெய்வ வழிபாட்டுடன் உங்களுடைய காரியங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். புதிய விஷயத்தில் சிறிது கவனமாக கையாள வேண்டும். புதிய முதலீடுகள் கிரிப்டோ கரன்சி, அந்த கரன்சி, இந்த கரன்சி என்று யாராவது சொல்வதை நம்பி பெரிய அளவு முதலீடு செய்துட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது கசப்பாக உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் இன்று மிக மிக முக்கியமாக பெற்றோர் பெரியோர் சொல்வதை கேட்கக்கூடிய நாளாக காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சிறு தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என்று மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கூடக்கூடிய காலகட்டம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. வெளி வட்டாரத்தில் ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பண வரத்து சிறிது குறைவாக இருப்பதனால் சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பெல்லாம் பெரிதாக வைத்துக்கொண்டு மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் பொறுமையாக இருங்கள். பெரிய அளவு வெற்றியும் அனுகூலமும் காணப்படும். இன்று பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்தில் மேன்மையடையக்கூடிய காலகட்டம். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நல்ல காலகட்டம். இது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு. நினைத்த படிப்பு, தொழில் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வயிற்று உபத்திரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் அதை அலட்சிப்படுத்திவிட்டு ஏதோ உங்களுக்கு தோணிய மருந்துகளை சாப்பிட்டுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது எந்த விதத்தில் நியாயம்? மருத்துவ ஆலோசனை மட்டும் இது மாதிரி இருப்பவர்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகார தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது துலாத்துக்கு புத்திசாலித்தனம். தொழிலில் புதிய மாற்றங்கள் எதிர்பார்ப்பது அனுகூலம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் லாபம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு கடல் கடந்து விசா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அனுகூலமான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் தட்டி போன சுபகாரியங்கள் டக்கென்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதம் மனதை ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்துகளில் தேன் தடுவை வறுத்து உன்னதமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலமான அமைப்பு உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் சாதனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் தொலைதூர பயணங்களுக்கு ரெடியாகி இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வயிற்று சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக வேகங்கள் வேண்டாம் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும் தொழில் ஏற்றம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் தொழிலில் நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் அதே போல் உத்தியோக நிமித்தமாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் சுபவிரயத்திற்குண்டான அனுகூலம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் செல்வாக்கு உயரக்கூடிய காலத்திற்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் கும்பராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் இன்று தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பிள்ளைகளுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபவிரயங்களுக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பதட்டம் குறையக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நன்மை அனுகூலங்கள் காணப்படும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் இன்று ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்.